நம்ம ஆல்ரெடி வந்து ஃபஸ்ட்டு ஃபைவ் சாப்டர்ஸ் பார்த்து போச்சு ஃபிசிக்ஸ்க்கு. இப்போ வந்து நம்ம வந்து யூனிட் அடுத்து வந்து இந்த யூனிட் சிக்ஸ் வந்து பார்க்கலாம். நியூக்ளியர் ஃபிசிக்ஸ் அப்படிங்கிற சாப்டர் லாஸ்ட் சாப்டர் இருக்குது நமக்கு. ஓகே, ஸோ இந்த நியூக்ளியர் ஃபிசிக்ஸ் ஃபஸ்ட்டு வந்து நமக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஆட்டம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி தெரியணும். ஸோ இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி படிச்சுட்டு வந்தோம். ஆட்டம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தெரியும். ஸோ ஒரு ஸ்பியர் சேஃப் இருக்கக்கூடியதும் ஒரு ஆட்டம் அப்படின்னு சொல்லுவீங்க. சென்டர் ஆஃப் ஆட்டத்துக்கு பேர் வந்து நியூக்ளியஸ் அப்படின்னு படிச்சிருக்கீங்க. நியூக்ளியஸ் அப்படிங்கிறது என்னென்ன ஒரு ஆட்டம் அப்படிங்கிறது என்னென்ன பார்ட்டிக்கு கன்சிஸ்ட் ஆகிருக்கு அப்படின்னு கேட்டால் ஒரு பாசிட்டிவ் பார்ட்டிக்கு அண்ட் நெகட்டிவ் பார்ட்டிக்கு அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. ஸோ எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த நியூக்ளியஸ் அப்படிங்கிறது கன்சிஸ்ட் ஆஃப் த ப்ரோட்டான் அப்படின்னு படிச்சிருப்பீங்க. இந்த நியூக்ளியஸ் ஃபுங்காக நமக்கு வந்து பாசிட்டிவ் சார்ஜ் அண்ட் ப்ரோட்டான் இருக்குது. எலக்ட்ரான் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டில் வந்து எலக்ட்ரான் ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறது தான் பேசிக்காக நம்ம படிச்சுட்டு வந்தோம். ஸோ என்ன சொல்லிட்டு இருக்கேன், ஆட்டம் அப்படிங்கிறது இட்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் த எலமெண்டரி பார்ட்டிக்கு எலக்ட்ரான் ப்ரோட்டான் அண்ட் நியூட்ரான். ஓகே, எலக்ட்ரான் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டிலும், ப்ரோட்டான்ஸ் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா நியூக்ளியஸ்லையும், நியூட்ரான் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டாங்க அதே நியூக்ளியஸ்க்கு இருக்குன்னு சொல்வீங்க. ப்ரோட்டான் அப்படிங்கிறது பாசிட்டிவ் சார்ஜஸ், நியூட்ரான் அப்படிங்கிறது வந்து நியூட்ரல் சார்ஜ். நியூட்ரான் வந்து அதுக்கு சார்ஜ் கிடையாது. அதே வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் சார்ஜஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஓகே, ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு யார் கண்டுபிடிச்சா அப்படிங்கிறத இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஹியூமன்ஸ் ஆர் வெரி மச் இன்ட்ரெஸ்டட் நோவிங் நோயிங் அபவுட் த ஆட்டம் ஆட்டம் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கோம் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெமோக்ரஸ்டி என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா 60 பேசிஸ் அதாவது மேட்டர் இஸ் மேட் ஆஃப் டைனி இன்விசிபிள் யூனிட்டிஸ் கால்டு ஆட்டம் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது மேட்டர் அப்படிங்கிறது ஒரு சப்ஸ்டன்ஸ், ஏதாவது ஒரு சப்ஸ்டன்ஸ் தான் நம்ம மேட்டர்ன்னு சொல்லுவோம். ஸோ எந்த ஒரு சப்ஸ்டன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்னது ஒரு டைனி என்னது கண்ணுக்கு தெரியாத ஒரு ஸ்மாலஸ்ட் பார்ட்டிக்கு என்ன ஆனது தான் அப்படின்னு சொல்லி யார் சொன்னால் டெமோக்ராஸ்டி அப்படின்னு சொன்னாங்க. அடுத்தது டால்டன் வந்து என்ன கன்சிடர் பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா இவங்க அதாவது இவங்க வந்து ஒரு டைனி பார்ட்டிக்கு அப்படின்னு சொன்னது வந்து டால்டன் வந்து எக்ஸாக்டாக என்ன சொல்லிட்டாங்க ஆட்டம் அப்படின்னு சொல்லிட்டாரு. டால்டன் கன்சிடர் த எலமெண்ட் கன்சிஸ்ட் ஆஃப் ஆட்டம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. அப்போது ஆட்டம் அப்படிங்கிறது தான் அதாவது இந்த வேர்டு இருக்கக்கூடிய எல்லா மெட்டீரியல்ஸ் எவ்ரி மெடிசன் இந்த வேர்டு இஸ் மேட் ஆஃப் அப்படின்னு கேட்டால் என்னன்னு சொன்னீங்க ஆட்டம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஆட்டம் அப்படின்னா என்ன இருக்குது, ஆட்டம்ங்கிறது எங்கே என்னென்ன ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஸோ ஆட்டம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டத்துக்கு வந்து எலக்ட்ரான் இருக்குது அப்படின்னு சொல்லி யார் சொன்னால் ஜே தாம்சனும், அதில் வந்து ப்ரோட்டான் இருக்குது அப்படிங்கிறது கோல்ட்ஸ்டீனும், ஓகே அண்டு அதில் நியூட்ரல் பார்ட்டிக்கான நியூட்ரான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி யார் சொன்னால் சாட்விக், இவங்க மூணு பேருமே கண்டுபிடிச்சாங்கப்பா. ஸோ என்னது டெமோக்ராஸ்டர் வந்து டால்டன் வந்து என்ன சொல்லிட்டாங்க எவ்ரி மெட்டர்ஸ் இஸ் மேட் ஆஃப் எவ்ரி மெட்டீரியல்ஸ் இஸ் மேட் ஆஃப் ஆட்டம் அப்படின்னு சொன்னாங்க. ஆட்டம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இட்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் த நெகட்டிவ் சார்ஜ் பார்ட்டிக்கல் எலக்ட்ரான் அப்படின்னு யார் சொன்னால் ஜே தாம்சனும், அது ஒரு பாசிட்டிவ் சார்ஜான ப்ரோட்டான் இருக்குது அப்படின்னு சொல்லி யார் சொன்னால் கோல்ட்ஸ்டீனும், அது வந்து எலக்ட்ரான் அதாவது பாசிட்டிவ் கிடையாது நெகட்டிவும் கிடையாது ஒரு நியூட்ரல் சார்ஜான நியூட்ரான் இருக்குது அப்படின்னு சொல்லி யார் சொன்னால் சாட்விக், இவங்க மூணு பேருமே கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறத இது கொடுத்துருப்பாங்க. ஸோ லார்ஜ் நம்பர் ஆஃப் தி எலமெண்டரி பார்ட்டிகல்ஸ் வந்து அது நமக்கு ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஓகே, அது மட்டும் கிடையாது, எலக்ட்ரான் ப்ரோட்டான் மட்டும் கிடையாது, இன்னும் வந்து ஃபோட்டான் மீசான் பாசிட்ரான் நியூட்ரான் நியூட்ரினோ இது மாதிரி ஏகப்பட்ட பார்ட்டிகல்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. இங்கே ஆட்டத்துக்கு கிடையாது, வெரி அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டர் வந்து நமக்கு நிறைய பார்ட்டிகல்ஸ் இருக்குது. அதே மாதிரி பிரிட்டிஷ் சயின்டிஸ்ட் வந்து ரூதர்ஃபோர்டு வந்து பார்த்திங்கன்னா மாஸ் ஆஃப் ஆட்டம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரு ஆட்டம் அப்படின்னு சொன்னால் ஒரு ஆட்டத்துடைய மாஸ் வந்து நமக்கு 10 kg அதாவது ரொம்ப ரொம்ப ஸ்மால் 0.00001 ரைட் சம்திங் ஏதோ ஒன்று எடுத்துக்கோங்க. ஸோ ஏதாவது ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ ஆட்டத்துடைய மாஸ் வந்து நமக்கு 0.00001 gram அப்படின்னு சொன்னால் அந்த ஆட்டத்துடைய மாஸ் எல்லாம் எங்கே ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னால் ஆட்டத்துடைய சென்டர் பாயிண்ட்டான நியூக்ளியஸ் இருக்குது பார்த்திங்கன்னா நியூக்ளியஸ் தான் எல்லா மாதம் ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னால் யார் சொன்னால் ரூதர்ஃபோர்டு. அப்போ ரூதர்ஃபோர்டு தான் நியூக்ளியஸ் அப்படின்னா ஒரு வேர்டு வந்து கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்லி இன்ட்ரொடக்ஷன் கொடுத்தாங்க. ஸோ ஒன் மார்க் கேட்டால் பார்த்தோம்னா ஜே தாம்சன் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரான் கோல்ட்ஸ்டீன் ப்ரோட்டான் அண்டு ஜேம்ஸ் சாட்விக் வந்து பார்த்திங்கன்னா நியூட்ரான் கண்டுபிடிச்சிருப்பாரு. நியூக்ளியஸ் அப்படிங்கிற வார்த்தை யார் கண்டுபிடிச்சான்னு பார்த்தீங்கன்னா ரூதர்ஃபோர்டு, இவ்வளோ தான் எதுவும் கிடையாது. ஓகே, அடுத்து டிஸ்கவர் ஆஃப் ரேடியோ ஆக்டிவிட்டி அப்படின்னா என்ன சார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ரேடியோ ஆக்டிவிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஹென்ரி பெக்கோர் அப்படிங்கிற என்ன செய்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா ஒரு யுரேனியம் சால்ட் எடுத்துகிட்டு இந்த யுரேனியம் சால்ட்டுக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோட்டோகிராஃபிக் பிளேட், ஓகே ஒரு ஃபோட்டோகிராஃபிக் பிளேட் வச்சுட்டு இந்த ஃபோட்டோகிராஃபிக் பிளேட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளாக் பேப்பராக ஒரு பிளாக் கிளாத்னாக அப்படியே ஃபுங்காக ரவுண்டாக என்ன இது நம்ம கவர் பண்ணிவிட்டு அப்படியே வச்சுட்டு சம் டேஸ் கழிச்சு எடுத்து பார்க்கும்போது இந்த ஃபோட்டோகிராஃபிக் பிளேட்டை வந்து பார்த்திங்கன்னா கண்டி டச் பண்ண கிடையாது, சம் டிஸ்டன்ஸை வச்சுட்டு சம் டேஸ் கழிச்சு எடுத்து பார்க்கும்போது இந்த ஃபோட்டோகிராஃபிக் பிளேட் வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஒரு கூடு கூட ட்ரேஸ் கிரியேட் ஆனது கண்டுபிடிச்சிருப்பாங்க. அப்போது
அவனு என்ன சொல்லிட்டான், இது ஒரு யுரேனியம், யுரேனியத்துக்கு நியர்பையே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோட்டோகிராஃபிக் பிளேட் வச்சுருக்கும் போது இந்த ஃபோட்டோகிராஃபிக் பிளேட்டு வந்து பார்த்திங்கன்னா ஏதோ சம்திங் ரேடியேஷன் வந்து இங்கேருந்து பாஸ் ஆகி இதை அஃபெக்ட் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம இதை எதுவுமே டச் பண்ண கிடையாது. ஸோ எதுவுமே டச் பண்ணாதப்போ இதில் வந்து ஒரு மார்க் வந்து ஒரு ட்ரேஸ் கிரியேட் ஆகிருக்கு அப்படின்னு சொன்னால் என்ன மீனிங், இது வந்து சம் இன்விசிபிள் கண்ணுக்கு தெரியாத ஒரு ரேடியேஷன் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அப்போ இது மாதிரி ஒரு எலமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கண்ணுக்கு தெரியாத ரேடியேஷன்ஸ் வந்து பாஸ் ஆகக்கூடிய இந்த ப்ராப்பர்ட்டி தான், இந்த ஃபினாமினா தான் நம்ம என்ன சொன்னோம்னா ரேடியோ ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ ஹென்ரி பெக்கோர் ஃபினிஷ் த ரிசர்ச் ஆஃப் த வீக் அண்ட் ஸ்டோர் த சர்டன் யுரேனியம் அமௌண்ட் ஆஃப் யுரேனியம் எடுத்துகிட்டு எக்ஸ்போஸ்ட் ஆஃப் த வீக் அண்ட் ஓகே இட் சார்ஜ் த அன்ஜெக்ஸ்ட் ஃபோட்டோகிராஃபிக் ரேட்மே பாஸ் பண்ணும்போது ஓகே சம் ட்ராவர்ஸ் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சம் நோட்டிஃபிக் என்னது ஒரு ட்ரேஸ் வந்து அது கிரியேட் ஆகுது அப்படின்னு சொன்னாங்க. இந்த எக்ஸ்போஸ் சம் ரேடியேஷன் அதுக்கு ஏன் கிடைக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா சம் ரேடியேஷன் வந்து அது வந்து பாஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோட்டோகிராஃபிக் பிளேட் வந்து யுரேனியத்து அதாவது யுரேனியத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சம்திங் ரேடியேஷன் வந்து பாஸ் ஆகுது. அப்போ அந்த யுரேனியம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்னது ரேடியோ ஆக்டிவிட்டி மெட்டீரியல்ஸ் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டாங்க. ஓகே, அடுத்தது ஃபியூ இயர்ஸ் லேட்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து என்னது யுரேனியம்க்கு வந்து அந்த அதாவது ஹென்ரி பெக்கோரை வந்து யுரேனியத்துக்கு அந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அடுத்து வந்து மேரி கியூரி அண்ட் ஃபியர் கியூரி இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சம் டேஸ்க்கு அப்புறம் என்ன சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா ஒன்றுங்க அந்த பெரிய ஃபேரோகிராஃப் இருக்கும் எதுவும் ரொம்ப கன்ஃபார்ம் பண்ணாச்சுங்க. ரேடியம் அப்படிங்கிற ஒரு எலமெண்ட்டுக்கு இவங்க சொன்ன மாதிரி ஹென்ரி பெக்கரு சொன்ன மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஒரு ரேடியம் வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரலாக ஸ்பான்டேனியஸாகவே ஸ்பான்டேனியஸ்ன்னு என்ன மீனி தன்னிச்சையாகவே சம்திங் ரேடியேஷன் வந்து நமக்கு பாஸ் பண்ணது. என்னென்ன ரேடியேஷன், ஆல்ஃபா பீட்டா அண்டு காமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆல்பா பீட்டா காமா அப்படின்னு சொல்லி ஒரு ஃபியூ ரேடியஸஸ் வந்து நமக்கு எமிட் ஆகுது அப்படின்னு சொல்லி யார் கண்டுபிடிச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேரி கியூரி அண்டு பியூர் கியூரி. அப்போது இந்த ப்ராப்பர்ட்டி அதாவது ரேடியோ ஆக்டிவிட்டி அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி ஹென்ரி பெக்கோர் சொன்னதை இவங்க வந்து என்ன செஞ்சுருக்குன்னு கேட்டிங்கன்னா ரேடியம் அப்படிங்கிற ஒரு எலமெண்ட்டுக்கு இது மாதிரி ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஸோ இது வரைக்கும் இந்த அப்போ ரேடியம் இது மாதிரியான எலமெண்ட்ஸ் வந்து நம்ம வந்து ஒரு ரேடியோ ஆக்டிவிட்டி மெட்டீரியல்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ டிஃபைட் ரேடியோ ஆக்டிவிட்டி, அப்போ ரேடியோ ஆக்டிவிட்டி அப்படின்னா டெஃபினேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேடியோ ஆக்டிவிட்டிங்கிற டெஃபினேஷன் சிம்பிளாக நான் வச்சுக்கோங்க. இட் இஸ் எ ஃபினாமினா. என்ன ஃபினாமினா, இது ஃபார் எக்ஸாம்பிள் ரேடியம் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒரு ஃபினாமினா என்ன ஃபினாமினா, இட்ஸ் எபிட் த சம் இன்விசிபிள் ரேடியேஷன் லைக் ஆல்பா பீட்டா காமா, ஆல்பா பீட்டா காமா இது மாதிரியான ரேடியேஷன்ஸ் வந்து ஸ்பான்டேனியஸாகவே எமிட் பண்ணால் ஸ்பான்டேனியஸாகவே எமிட் டெஃபினேஷன் பாருங்கள். தென் த நியூக்ளியஸ் ஆஃப் த சம் எலமெண்ட் அன்ஸ்டேபிள். ஓகே, நியூக்ளியஸ் வந்து சம் எலமெண்ட் அன்ஸ்டேபிள் இருக்கும். சச் எலமெண்ட் வந்து அடிக்க ஹுண்டிக்கு என்ன செதஞ்சு போகுது மோர் ஸ்டேபிளாக இருக்கும். ஓகே, என்ன டெஃபினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா த ஃபினாமினா இது வந்து எடுத்துக்க போதுங்க டெஃபினேஷன் ரேடியோ ஆக்டிவிட்டிக்கு. ஓகே, இதை இங்கே டெஃபினேஷனே கொடுத்துருப்பாங்க. த ஃபினாமினா ஓகே என்ன ஃபினாமினா அப்படின்னு பார்த்தீங்கன்னா த ஃபினாமினா ஆஃப் த நியூக்ளியர் ரேடியேஷன் சர்டன் எலமெண்ட் வித் எமிஷன் ஆஃப் ரேடியேஷன் லைக் ஆல்பா பீட்டா காமா இஸ் கால்டு ரேடியோ ஆக்டிவிட்டி. ஓகே, அந்த எலமெண்ட் எமிட் பண்ணக்கூடிய அந்த ஃபினாமினாக்கு பேர் வந்து பார்த்துட்டு ரேடியோ ஆக்டிவிட்டி எலமெண்ட். ஸோ ஃபினாமினா என்ன அப்படின்னு சொல்லி டெஃபினேஷன் 2 மார்க்கில் முக்கியமான க்வெஸ்சன் ரொம்ப அதிகமாக கேட்பாங்க. இது வந்து எடுத்துக்கோங்க, த ஃபினாமினா ஆஃப் த நியூக்ளியர் டிகே ஆஃப் த சர்டன் எலமெண்ட். என்னென்ன எலமெண்ட், எலமெண்ட் ரைக்கே ரைட் ஆல்பா பீட்டா காமா இது மாதிரியான ரேடியேஷன் எமிட் பண்ணக்கூடிய அந்த ஃபினாமினாவை தான் நம்ம ரேடியோ ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அந்த எலிமெண்ட் எமிட் பண்ணக்கூடிய அந்த இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரேடியோ ஆக்டிவிட்டி எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் ஒரு டெஃபினேஷன் முக்கியமான, இதுதான் ரேடியோ ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப முக்கியமான ஒரு 2 மார்க் க்வெஸ்சன். ஸோ நல்லா படித்தவங்க டிஃபைன்ட் ரேடியோ ஆக்டிவிட்டி அப்படின்னு கேட்டால் ஸோ அந்த ஃபினாமினாவை தான் நம்ம என்னென்னு சொல்ல போகிறோம் கேட்டீங்கன்னா ரேடியோ ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அவ்வளோதான்.